اقرأ أخي ورتل القرآن، اصبح بصوتك اسمع الأكوان. اقرأ كلام الله داوي نفوسنا. السامعون، أوصيكم ونفسي أولا بتقوى الله، اتقوه بالسر والعلن، واتقوه بامتثال أوامره واجتناب نواهيه. قال الله تعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا، يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் உணவும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்வினை சிறந்த முறையில் பின்பற்றி மரணித்த உத்தம சஹாபாக்கள், இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அனைவர்கள் மீதும் வாராந்தம் இடம்பெறுகின்ற இந்த ஹுத்பா பிரசங்கத்தையும் தொழுகையிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நேர காலத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாவின் சாந்தி சமாதானம் என்றென்றும் சேரட்டும் சாரட்டும் என்று கூறியவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான நாளில் உங்களுக்கு மத்தியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பில் சில விடயங்களை பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதுதான் இலாபத்தை ஈட்டித்தரக்கூடிய சிறந்த முதலீடு என்ற தலைப்பாகும். இந்த உலகத்தில் இலாபத்தை ஈட்டித்தரக்கூடிய செய்வதன் ஊடாக நாளை மறுமையில் இலாபத்தை அதிகமாக ஈட்டித்தரக்கூடிய சிறந்த முதலீடு என்ற தலைப்பின் சில முக்கியமான விடயத்தினை பதிவு செய்யலாம் என்று விரும்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இலாபம் ஈட்டுதல் என்று நாங்கள் சிந்தித்தால் நம்முடைய கற்பனையில் வருகின்ற முதலாவது விடயம் பணமாகும். நாம் எல்லோரும் முதலாவது இடத்தில் பணத்தை வைத்து நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வகையில் முதலீடு என்று வருகின்ற போது உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் நாளை மறுமைக்கான முதலீடு என்று வருகின்ற போது பல விடயங்களை குறிப்பிட்டு காட்டுகின்றது. அதில் ஒன்றுதான் தர்மம் என்கின்ற ஒன்றாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும், சதக்கா என்கின்ற விடயம், தர்மம் என்கின்ற விடயம் உண்மையில் ஒரு மனிதனுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டி நாளை மறுமையில் சிறந்த ஒரு முதலீட்டை கொடுக்கக்கூடியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பை பொறுத்த வகையில் அடிக்கடி பேசப்படுகின்ற ஒரு தலைப்பாகும். தர்மம் பற்றி அடிக்கடி பேசப்படுகிறது. காரணம் என்னவென்றால், இது ஒரு பொதுவான ஒரு தலைப்பாக இருப்பதனாலும், இரண்டாவதாக அடிக்கடி மனிதர்களுக்கு இந்த விடயம் நினைவூட்டப்பட வேண்டும் என்பதனாலும் இந்த தலைப்பில் அடிக்கடி பேசப்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய பண்பை சூரத்துல் முஃமினூன் செல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் ஆரம்ப வசனங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆரம்ப வசனங்களை பொறுத்த வகையில், ஒரு மூமினை பொறுத்த வகையில் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவன் ஒரு சிறந்த ஒரு மூமினாக இருக்கிறான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அத்துணை வசனங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் இலையோடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துணை வர்ணனைகளிலும் அல்லாஹு தஆலா இரண்டு மிக முக்கியமான செய்திகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒன்று,
இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் ஒரு மூமினை பொறுத்த வகையில் மரணத்தை எதிர்பார்த்தவனாக வாழ வேண்டும். மரணத்தை எதிர்பார்த்தவனாக ஒரு மூமின் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான முதலாவது செய்தியாகவும், இரண்டாவது செய்தியாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் சுவர்க்கத்தை இலட்சியம் கொண்டவனாக வாழ வேண்டும் என்கின்ற இரண்டாவது செய்தியையும், இந்த இரண்டு செய்தியையும் அந்த வர்ணனைகள் தெளிவாக குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாங்கள் தஃப்ஸீரின் மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சுவனத்தை பற்றி அதிகமான வர்ணனைகளை அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். உண்மையில் இத்துணை வர்ணனைகளையும் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி குறிப்பிடுகிறான் என்றால், இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற விடயங்களில் மிக பெரிய ஒரு கிஃப்டாக அவன் சுவர்க்கத்தை விரும்ப வேண்டும் என்ற ஆசைதான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற பொருட்களில் மிக பெரிய ஒரு கிஃப்டாக அவன் விரும்ப வேண்டிய ஒன்று என்றால் அது சுவர்க்கமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதனால் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை பற்றி அடிக்கடி பல வசனங்களில் குறிப்பிட்டு காட்டி அவருடைய வர்ணனைகளை சொல்லி மூமின்களுக்கு ஆசை ஊட்டி கொண்டிருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரத்து ஆல இம்ரான் செல்லக்கூடிய அத்தியாயத்தில் 133 வசனம், அதே போன்று 134 வசனங்களில் அல்லாஹ் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறான். என்ன சொல்கின்றான்? சாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பாலும் வானம் பூமி இவை இரண்டையும் விட மிக விசாலமாக இருக்கின்ற சுவனத்தின் பாலும் விரைந்து போகுங்கள், விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளை கொடுக்கின்றான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த மக்ஃபிரத் என்கின்ற விடயமும் சுவனம் என்கின்ற இந்த இடமும் யாருக்காக வேண்டி தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், உஇத்தத்தில் முத்தகீன், யாரெல்லாம் தக்குவாதாரிகளாக இருக்கின்றார்களோ, அல்லாஹுடைய ஏவல்கள் சொல்லப்படுகின்ற போது பயம் ஏற்பட்டு தக்குவாதாரிகளாக யார் இருக்கின்றார்களோ, அல்லாஹுடைய தண்டனைகள் சொல்கின்ற போது அதில் பயம் ஏற்பட்டு தண்டனையை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட முயற்சிகள்லாம் செய்து ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தக்குவாதாரியாக இருக்கிறானோ, இந்த தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் இந்த சுனத்தை தயாரித்திருப்பதாக, ஏற்பாடு செய்திருப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இவருடைய பண்பை சொல்லி காட்டுகிறான். இந்த சுனத்தின் பால் செல்லக்கூடிய அல்லாஹுடைய மஃபிரத்தை பெறக்கூடிய அந்த கூட்டத்தின் பண்பை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா வல் லர்ரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் கஷ்ட நேரத்திலும் துன்பமான நேரங்களிலும் சந்தோஷமான நேரங்களிலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் தன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு பொருளை கொண்டு அல்லது ஏதோ ஒன்றை கொண்டு தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுபஹான் அல்லாஹ். சுவர்க்கத்தை யாரு, சுவர்க்கத்துக்குரிய யார் என்று அல்லாஹ் கூறுகின்றான். சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அவர்கள் கஷ்டம் வந்தாலும் சரி, அவர்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கோபம் வந்தால் அப்படியே மென்று விடுவார்கள், பொறுமையாக இருப்பார்கள், மக்களை மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்புவதாக அல் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மஃபிரத், இந்த வானம் பூமியை விட விசாலமாக இருக்கின்ற அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு வைத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய பாதையில் கஷ்டம் வருகின்ற போதும் சந்தோஷமாக இருக்கின்ற போதும் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்ற அல்லவா. அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை மூலம் நாங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், அது ஒரு வழி. ஹஜ் செய்வதன் ஊடாக நாங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும், அதுவும் ஒரு வழி. ஜக்காத் கொடுப்பதன் ஊடாக நாங்கள் சுவனத்தை அடைந்து கொள்ள முடியும், அதுவும் ஒரு இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறை, ஒரு வழிகாட்டல். அதே போன்று ஒன்றுதான் இந்த சதக்கா என்கின்ற விடயத்தையும் இஸ்லாம் நமக்கு சுவனத்தின்பால் நுழைவதற்கு, சுவனத்தின்பால் நாங்கள் நுழைவதற்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, மனித இயல்பு என்ன தெரியுமா? மனிதனுடைய இயல்பை பொறுத்த வகையில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அதிகமாக
சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். யாராக இருந்தாலும் சரி, பேசுகின்ற நானாக இருந்தாலும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு இயல்பை கொண்டவனாக அல்லாஹு தஆலா அவனை படைத்திருக்கின்றான். சொத்தில் செல்வங்களை சேகரிக்கின்ற விடயத்தில் ஆசை வருவது பிழை கிடையாது. தங்கத்தை பார்த்தால் ஆசை வரும், வரணும். வெள்ளியை பார்த்தால் ஆசை வர வேண்டும், சேகரிக்க வேண்டும், பொருளாதாரங்களை திரட்ட வேண்டும். இதை இஸ்லாம் ஆர்வம் ஊட்டுகின்றது. இது பிழை கிடையாது. எப்போது பிழை தெரியுமா? சில கட்டங்களில் அது பிழையாக வந்துவிடும். சில கட்டங்களில் நாம் இஸ்லாம் கூறுகின்ற இந்த பொருளாதாரங்களை ஈட்டுகின்ற விடயம், சேகரிக்கின்ற விடயம் சில கட்டங்களில் பிழையாகிவிடும். அதில் ஒன்று எப்போது தெரியுமா? ஒரு மனிதன் வந்து கேட்பான். இருக்கின்றவர்களிடத்தில் சென்றுதான் கேட்க முடியும். இருக்கின்ற ஒரு மனிதனிடத்தில் சென்று ஏதாவது தாருங்கள் என்று கேட்கின்ற போது இல்லை என்று விரட்டுகின்றோம் அல்லவா, விரட்டுகின்றார்கள் அல்லவா, சபிக்கின்றார்கள் அல்லவா, அரட்டுகின்றார்கள் அல்லவா, இல்லை போய்விடு என்று துரத்துகின்றார்கள் அல்லவா. தான் தனக்கு அல்லாஹ் தந்த அந்த நியமத் தர்மம் கொடுக்காமல் விரட்டுகின்ற ஒரு பண்பு எம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் இதுதான் பிழையான சந்தர்ப்பமாகும். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காமல் நாங்கள் சேகரித்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோமாக இருந்தால் இந்த சேகரிப்பை தான் இஸ்லாம் பிழை என்று கூறுகின்றது. மாற்றமாக நாங்கள் சேகரிக்கின்றோம், பொருளாதாரங்களை ஈட்டுகின்றோம், அதன் மூலமாக இல்லாதவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம் என்றால் இதை இஸ்லாம் நமக்கு விரும்புகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சொத்துக்களை பொறுத்த வகையில் சில நேரங்களில் நமது பெற்றோர்கள் விட்டு சென்ற அனாதர சொத்துக்கள் காணப்படும். சில நேரங்களில் நாங்கள் நாம முயற்சி செய்து உழைத்த சொத்துக்கள் இருக்கும். இந்த இரண்டும் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த இரண்டு வகை சொத்துக்கள் அனைத்தும் எமது சொத்து கிடையாது. அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடத்தில் இருக்கின்ற சொத்துக்கள் இருக்கிறது அல்லவா, அது எமது சொத்து கிடையாது. அல்லாஹு தஆலா இதை நமக்கு அவனுடைய புறத்தில் இருந்து தந்திருக்கின்றான். இந்த சொத்தை சேகரிப்பதற்கான சிந்தனையை தந்துவன் இதற்கான இடத்தை காட்டி தந்த அந்த உயரிய நோக்கம் உள்ளவன் ரப். அல்லாஹு தஆலா அந்த சிந்தனையை தந்தான். இப்படியெல்லாம் சேகரிக்க முடியும், ஹலாலான முறையில் சேகரிக்க முடியும் என்ற அந்த பாதையை சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை தந்தவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கின்றான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். உங்களிடத்தில் இருக்கின்ற நிஅமத் இருக்கின்றல்லவா, அது சொத்தாக இருக்கலாம். ஏன், நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த உடல் உறுப்புகளாக இருக்கலாம். உடல் உறுப்புகள் இந்த பள்ளிவாசலில் வந்து நாங்கள் அதாவது தனியாக வந்து இந்த பள்ளிவாசல் உட்கார்வதற்கான அந்த ஆரோக்கியத்தை தந்த, அந்த உடல் அமைப்பை தந்த அந்த ரப், இதுவும் ஒரு நிஅமத். இப்படி நியமத்துகளை அல்லாஹ் தந்திருப்பதெல்லாம் நமது சொத்து கிடையாது, மினல்லா, அது அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்ததாகும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான், உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வந்துவிட்டால் அல்லாஹ்வை நாடி போகின்றீர்கள். அதே நேரத்தில் உங்களிடத்தில் அதிகமான செல்வம் இருக்கின்ற போது அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னும் இடத்தில் சொல்கின்ற போது வமிம்மா ரசக்னாகும் யுன்ஃபிகூன், நாங்கள் தந்ததிலிருந்து அவர்கள், நாங்கள் ஏற்பாடு செய்ததிலிருந்து அவர்கள் நபக்கா செய்கின்றார்கள், தர்மம் கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சொத்து யாரிடத்தில் நமக்கு கிடைக்கின்றது? நாம் திரட்டுகின்ற சொத்துக்கள் அனைத்தும், பொருளாதாரங்கள் அனைத்தும் இதற்கான சிந்தனையை தருகின்றவன் யார் என்று கேட்கின்றேன். அல்லாஹு தஆலா இந்த சிந்தனையை நமக்கு தராவிட்டால் நமது நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்றேன். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இதையெல்லாம் மறந்து வாழ்வது ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் நினைக்கின்றார்கள், என்னுடைய அறிவால் கிடைத்தது, என்னுடைய சிந்தனையால் கிடைத்தது, என்னுடைய விடா திறமையினால் கிடைத்தது, ஏன் தனது முயற்சியினால் கிடைத்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தையும் கொடுத்தவன் அல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறினார்கள், எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? யகூலுல் அப்து மாலி மாலி, ஒரு அடியான் கூறுகின்றான், இது என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்து என்று கூறுகின்றான். இன்னமா லஹு இன்னமா லஹு மிம் மாலிகி ஸலாஸுன்,
அவருடைய சொத்தில் அவனுக்கு மூன்றே மூன்றே விடயங்கள் தான் இருக்கின்றன. ஏனைய அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது கிடையாது. ஒன்று என்ன தெரியுமா சொல்கிறார்கள், மா அகல வஃப்னா, தின்று கழிச்சது. அவன் சாப்பிட்டு கழித்த அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. இரண்டாவது, அவன் அணிந்து தூக்கியறிந்த ஆடைகள் அவனுக்கு சொந்தமானது. அதே போன்று சொல்கின்றார்கள், யாராவது ஒருவருக்கு கொடுத்து அதில் இன்பம் கண்டிருந்தால் அது அவனுக்கு சொந்தமானது. இந்த மூன்றையும் தவிர ஏனை அனைத்தும் அவனுக்கு சொந்தம் கிடையாது. மௌச்சு வந்து விட்டால் அவனுக்கு சொந்தம் கிடையாது. உண்மை சகோதரர்களே, நாங்கள் கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்று விடயங்களையும் தவிர மரணம் வந்து விட்டால் எம்மோடு ஒட்டிருக்கின்ற விடயம் என்ன என்று கேட்கின்றேன். சாப்பிட்ட விடயங்கள், சாப்பிட்டு கழித்தது இருக்கின்றன, ஆடை அணிந்திருப்போம், அதே போன்று கொடுத்திருந்தால் அல்ஹம்துலில்லா. இதை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எதுவும் இருக்காது. அது வேறு யாராவது ஒருவர் வந்து அந்த இன்பம் காண்பார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நாம் இன்று நமது கண் முன்னால் நிதர்சன உண்மையாக கண்டுகொண்டிருக்கின்றோம். யார் இன்பம் காண்கின்றார்கள்? உழைக்கின்ற சொத்தில், ஒரு தந்தை உழைக்கின்ற சொத்தில் தந்தையுடைய மரணத்தின் பின்னால் யார் அதை இன்பம் கொண்டாடுகிறார்கள் என்று கேட்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களை, நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் தர்மம் கொடுக்கக்கூடியதாக இருந்திருந்தால் உண்மையான தர்மம் நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை, கொடுக்க வேண்டும், அளவோடு நாங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் ஊடாக தர்மம் சம்பந்தமாக அதிகமான இடங்களில் ஆர்வம் ஊட்டி சொல்கின்றான். தர்மம் சம்பந்தமாக அல்லாஹு தாலா ஆர்வம் ஊட்டி கூறுகின்றான். சூரத்துல் பக்ரா 254 வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, அன்ஃபிகு மிம்மா ரசக்னாகும் மின் கபிலி அன் யாத்திய யௌமன், கஷ்டமான ஒரு நாள் வரும், கேள்வி கேட்கப்படுகின்ற ஒரு தினம் வரும். அந்த நாள் வருவதற்கு முன்னால், தன்னுடைய மௌச் வருவதற்கு முன்னால், இந்த உலகத்தை விட்டு தான் பிரிகின்ற அந்த காலம், அந்த நேரம், அந்த சந்தர்ப்பம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளில் எவ்வித கொடுக்கல் வாங்கலும் செய்ய முடியாது. அங்கே உற்ற நண்பர்கள், நமக்கு உதவி செய்யக்கூடிய உற்ற நண்பர்கள் அங்கு இருக்க மாட்டார்கள், பரிந்துரை செய்பவர்களும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுக்கு முன்னால் தனி மனிதனாக நாங்கள் அந்த இடத்தில் நின்றிருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த சதக்கா இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? இப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காமல் தர்மத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள் என்று சொல்கின்றான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தர்மம் கொடுக்க கூடாது என்று நிராகரிக்கின்றவர்கள், அந்த மனோநிலை இல்லாதவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, யாருக்கு அநீதி இழைத்தவர்கள்? அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, அநீதி இழைத்தவர்கள் என்று யாருக்கு என்று கேட்கின்றேன். அல்லாஹ்வுக்கு அநீதி இழைத்தவர்களா? இல்லை. அல்லாஹ் பணக்காரன், அல்லாஹ் தேவையற்றவன், அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். எப்படி அநியாயம் செய்து கொள்கிறார்கள் தெரியுமா? அதையும் அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காமல் எப்படி அவர்கள் அநீதி செய்து கொண்டு கொள்கிறார்கள் தெரியுமா? சூரத்து தௌபா 34-35 வசனத்தை இரட்டி பாருங்கள், கட்டாயம் பார்க்க வேண்டிய பகுதி. 34 வசனம், 35 வசனம் சூரத்து தௌபா. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது தங்கத்தை தேடுகின்றார்கள், வெள்ளியை தேடுகின்றார்கள், பொருளாதாரம் தேடுகின்றார்கள்,
ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் வந்து ஒரு ஏழை வந்து தட்டுகின்ற போது வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அவனுக்கு கொடுக்காமல் விரட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பது கிடையாது, கஞ்சத்தனமாக வைத்துக் கொள்கின்றார்கள். நபியே, இவர்களுக்கு நீ நன்மாராயணம் கூறுவீராக. ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடினமான வேதனை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்ற செய்தி, அல்லாஹ்வுடைய பாதையில் நஃபக்கா செய்யாமல் தர்மம் கொடுக்காமல் அப்படியே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்ற தண்டனை விட்டான். அல்லாஹ் சொல்கிறான், யௌம, அந்த நாளில், அந்த நாளில் நரகத்திலிருந்து காய்ச்சப்பட்ட நெருப்பு அவருடைய நெற்றியிலும் அவருடைய விழாப்புறங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் அவருடைய உடம்புகளிலும் அந்த நெருப்பால் ஒத்தனம் போடப்படும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அச்சம் பெற வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காமல் வீட்டுக்குள் முடக்கி வைக்கின்ற தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இவருடைய உடம்பை அல்லாஹு தஆலா நெருப்பால் ஒத்தனம் போடுவான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறான் தெரியுமா, ஹாதா மா கனஸ்தும், இந்த உலகத்தில் நீங்கள் ஆசை ஆசையாக தேடி வைத்தவைகள் தான் இவைகள். கொடுக்காமல் பேங்க் பேலன்ஸை பார்க்குற வார சந்தோஷப்பட்டுக்கு, தட்டி பார்க்குற பேலன்ஸ் எப்படி இருக்கிறது சந்தோஷப்படுவது, வா நல்ல லட்சக்கணக்கில் காசு இருக்கிறது, ஆடம்பர வாகனம், பெரிய அடுக்கு மாடிகள், பக்கத்து வீட்டில் கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதன் இருப்பான், கணக்கு கிடையாது. இப்படி சொகுசாக தர்மம் எதுவும் கிடையாது, சொகுசாக வாழ்ந்தவர்கள் உலகத்தில் அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் ஒத்தனம் போடப்படுகின்ற பொருட்கள் தான் இந்த உலகத்தினி சந்தோஷமாக வைத்திருந்த சொத்துக்கள் என்று அல்லாஹ் கூறுவான். ஃபதூக்குல் ஃபதூக்குமா குந்தும் தக்னிசூன், நீ சம்பாதித்த இந்த உலகத்தில் சம்பாதித்த இந்த பொருட்களை கொண்டு உனக்கு சூடு போடப்படுகிறது, நீ அதை சுவைத்துக்கொள் என்று அல்லாஹ் கூறுவான். லனாவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இனிமே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி, அல்லாஹு தஆலா நமக்கு தந்தவைகளை நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையை தர்மம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நமது பிரச்சனை என்ன தெரியுமா, கொடுத்தால் குறைந்து விடும். நாம் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, உளறர்கள் கொடுத்தம் என்றால் குறைந்து விடும். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்ற வாக்குறுதி என்ன தெரியுமா, நாம் நினைக்கின்றோம் கொடுத்தால் குறைந்து விடும் என்று, ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல் குர்ஆனில், யம்ஹக்குல்லாஹுர் ரிபா வயுர்பி ஸதகாத், வட்டியை அழிப்பேன் என்று கூறுகிறான், கொடுக்கின்ற தர்மத்தை அதிகமாக வளர்ப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, சதக்கா கொடுக்க கொடுக்க அல்லாஹு தஆலா அதை நமக்கு அதிகமாக்கி தருகிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட சிறந்த வாக்குறுதி நமக்கு தேவையா என்று கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்ற போது அல்லாஹு தஆலா அதிகமாக தருவதாக வாக்குறுதி கொடுக்கின்றானே, இதைவிட சிறந்த வாக்குறுதி எமக்கு வேறு ஏதாவது தேவையா என்று கேட்கின்றேன். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்ற போது சூரத்துல் பக்கராவில் 261-262 வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா அதனை இரட்டிப்பாக கொடுக்கின்றான். அவர்கள் கொடுக்கின்ற போது அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி கொடுத்தார்கள், உலக விடயங்களுக்கு கொடுக்கவில்லை தர்மம், அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தவர்கள். அது மட்டுமா, கொடுத்து விட்டு மற்ற சகோதரத்தில் சென்று சொன்னவர்களும் கிடையாது. சிலர் இருக்கிறார், கொடுத்து விட்டு ஃபேஸ்புக்கில் அப்படியே ஒரு போட்டோ போட்டு விடுவார்கள், இன்றைய தினத்தில் இந்த இடத்துக்கு இவருக்கு கொடுத்தது ஒரு போட்டோ, அல்லது பத்திரிகையில் வந்துவிடும். ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற செய்தி யாருக்கு தெரியுமா, சொல்லி காட்ட மாட்டார்கள், யாரிடமும் சொல்ல மாட்டார்கள், மறைமுகமாக தர்மம் செய்து விட்டு அப்படியே இருந்து விடுவார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய தர்மத்தின் மூலமாக அபிவிருத்தியை கொடுப்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே தர்மம் கொடுக்க வேண்டும், ஆனால் சொல்லிக்காட்ட கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, கொடுத்தால் குறைந்து விடும் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது யார் தெரியுமா,
சில நேரங்கள் நாங்கள் கொடுக்கின்ற போது அல்லது கொடுக்க முற்படுகின்ற போது எமக்கு ஒரு உணர்வு வருகிறது, கொடுத்தால் குறைந்து விடும் என்ற ஒரு உணர்வு வருகிறது என்றால் எம்மோடு ஷைத்தான் இருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான்? அஷ்ஷைத்தானு யஈதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. கொடுத்தால் குறைந்திடும், ஏழையாகி விடுவாய், ஏழையாகி விடுவாய், கொடுக்க வேண்டாம் என்று கூறக்கூடியவன் ஷைத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அது மட்டுமா, அப்படி கொடுக்காமல் விட்டுவிட்டு அந்த பணத்தினூடாக வேறு ஏதாவது பாவங்களை செய்வதற்கு அவன் தூண்டக்கூடியவனாக இருப்பான் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற உணர்வு அந்த எண்ணம் வருகிறது என்றால் எம்மோடு ஷைத்தான் ஒட்டி கொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தானை நாங்கள் விரட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இன்னும் சிலர் யோசிப்பார்கள், கொடுக்க எதுவும் இல்லையே. சந்தர்ப்பம் வரும், ஒருவரும் தட்டுவார் வீட்டில், ஏதாவது இருந்தால் தாருங்கள் என்று கேட்கின்ற போது இஸ்லாம் சொல்கிறது கொடுக்குமாறு, கொடுப்பதற்கு எதுவும் இல்லையே, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அழகான வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் எனக்கு எதுவும் தரவில்லை, உனக்கு நான் எதை தர வேண்டும் என்று கேட்டு அப்படி விரட்டக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்படி நாங்கள் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல வார்த்தைகளை கொண்டு அவர்களை வழி அனுப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், கேட்டு வருகின்ற மனிதனை விரட்ட வேண்டாம், அவனை சபிக்க வேண்டாம், அவனோடு எரிஞ்சு விட வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே யாராவது வந்து கேட்கின்ற போது நாங்கள் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நல்ல வார்த்தைகள் நாங்கள் சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மில் சிலர் இருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அப்படியே கொடுக்கக்கூடிய மக்கள், அல்லாஹு தஆலா கொடுத்த அந்த சொத்திலிருந்து அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் எம்மில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் தான் இன்றும் எமது ஏழைகள் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ். கேட்க கேட்க கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், எதற்கு கேட்டாலும் கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்தை இன்னும் விசாலப்படுத்த வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் பறக்க செய்ய வேண்டும். நான் சொல்லுகின்ற நபர்கள் அவர்கள் கிடையாது, கொடுக்காமல் இருக்கின்றவர்கள். அன்புக்குரிய சேமித்து பணங்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய தனவந்தர்களே, தொழில் செய்யக்கூடியவர்களே, அரசாங்க உத்தியோகங்கள் செய்யக்கூடியவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நாம் உழைக்கின்ற உழைப்பில் எத்தனை வீதம் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா கொடுக்கின்றோம்? நாம் உழைக்கின்ற உழைப்பில் அல்லாஹ்வுடைய பாதையில் எத்தனை வீதம் சதக்கா தர்மம் கொடுக்கிறோம் என்று கேட்கின்றேன். ஒரே ஒரு வரலாறு உங்களுக்கு போதுமானது. ஒரு தோழர் வீதியினால் வருகின்ற போது ஒரு மேக கூட்டம் அப்படியே வருகின்றது. நீண்ட கதை, சுருக்கமாக சொல்கின்றேன். வந்து ஒரு நபருடைய பெயரை சொல்லி அந்த நபர் விவசாயம் செய்யக்கூடிய பகுதிக்கு சென்று அங்கே மழை கொட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த மனிதனுக்கு ஆச்சரியம். உடனடியாக அந்த மேகத்தை தொடர்ந்து போகின்றார். அங்கே பார்க்கின்றார், தண்ணீர் கொட்டுகின்ற இடத்தில் ஒரு மனிதர் நிற்கின்றார். கேட்கின்றார், மஸ்முக் யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியானே, உன்னுடைய பெயர் என்ன? இன்ன பெயர் என்றவுடன் யோசிக்கிறார், அந்த மேகம் சொன்ன பெயர் இதுதான். கேட்கின்றார், உன்னுடைய பகுதிக்கு மாத்திரம் ஏன் இப்படி மழை கொட்ட வேண்டும் என்ற காரணத்தை கேட்கின்ற போது சொல்கிறார், என்ன தெரியுமா? தோழரே, என்னுடைய வருமானத்தை நான் மூன்றாக பிரிப்பேன். ஒரு பகுதி என் குடும்பத்துக்காக நான் எடுத்துக்கொள்வேன், தேவை எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு பகுதி அடுத்த விளைச்சல் அடுத்த செயற்பாட்டுக்காக நான் ஒதுக்கிக் கொள்வேன். மூன்றாவது பகுதியில் இல்ல, இவை அனைத்தையும் தந்த அந்த ரப்புக்காக வேண்டி நான் தர்மம் கொடுப்பேன் என்று அந்த தோழர் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இந்த தோளுடைய வாழ்க்கையில் மூன்றில் ஒரு பகுதி அல்லாஹுக்காக தர்மம் கொடுத்ததன் காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு விசேஷமாக அந்த நீரை அனுப்புகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி? சுப்ஹானல்லாஹ்.
சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் யோசிக்க வேண்டும், நம்முடைய உழைப்பில் எத்தனை வீதம் நாங்கள் தர்மம் கொடுக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இன்றிலிருந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் என்னுடைய உழைப்பில் இத்தனை வீதத்தை நான் சதக்காவாக கொடுப்பேன் என்ற ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் நம்முடைய உடம்பு, நம்முடைய முகம், நம்முடைய நெற்றி, உடம்பு அனைத்துக்கும் அல்லாஹு தாலா அந்த நரக நெருப்பினால் ஒத்தனம் போடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு, இது ஏன் சொல்கிறேன் என்றால் சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனம் அரங்குகின்றது, லன் தனாலல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உன்னிடத்தில் இருக்கின்ற மிக விருப்பத்துக்குரிய பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்காத வரையில் நன்மை செய்தவனாக நீ கருதப்பட மாட்டீர் என்று அங்கே சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், இந்த செய்தி வந்தவுடன் தடமாறுகிறார்கள். அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடமாறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய விஷயத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னிடத்தில் மிக விருப்பமாக இருக்கின்ற சொத்து பைரஹா என்று சொல்லக்கூடிய தோட்டமாகும், அதை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா. இதுதான் சஹாபாக்கள். இப்படித்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதில் இன்பம் கண்ட உள்ளங்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்தால் குறைவு ஏற்படாது என்ற உறுதியாக நம்பியவர்கள் சஹாபாக்கள். இந்த உலக வாழ்க்கையை விட நாளை மறுமையில் இருக்கின்ற சுவனந்தான் உண்மையான வாழ்க்கை என்பதை புரிந்து வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள். சுவர்க்கு நுழைந்திட எதுவென்றாலும் செய்ய முனைந்தார்கள் சஹாபாக்கள். எத்தனையோ வரலாறுகள் சொல்ல முடியும், நேரம் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் தர்மம் என்பது நமது பாவத்தை அழித்துவிடும். தர்மம் என்பது நமக்கு ஏற்பட இருக்கின்ற பாரிய விபத்துக்களிலிருந்து எம்மை காத்துவிடும். தர்மம் என்பது கொடுக்க கொடுக்க நமக்கு நம்முடைய சொத்தை அதிகரிக்க செய்து கொண்டே இருக்கும். தர்மம் என்பது நமக்கு ஏற்பட இருக்கின்ற பாரிய நோய்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பை தந்துவிடும். தர்மம் என்பது கபருடைய நெருக்கடியிலிருந்து எம்மை பாதுகாத்துவிடும். தர்மம் என்பது நாளை மறுமையில் மஹ்ஷருடைய நிலையில் அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற அந்த ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருக்கின்ற தர்மம் கொடுத்தவர்களுக்கான அந்த அருஷுடைய நிலையை பெற்றுத்தரும். தர்மம் நரக வேதனையிலிருந்து பாதுகாக்கும். தர்மம் சுவனத்தின்பால் இட்டு செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொக்கிசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எமக்கு கிடைக்கின்ற உழைப்பில் சில பகுதிகளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக நம் அனைவரும் அல்லாஹு தஆலா மாற்றுவானாக. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஹுத்பாவில் தர்மத்தின் முக்கியத்துவம், கொடுக்காமல் விட்டால் தண்டனை போன்ற சில விடயங்கள் நாங்கள் முடியுமான விடயங்களை கொண்டு பகிர்ந்து கொண்டோம். இரண்டாவது, இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மை பொறுத்த வகையில் எம்மிடத்தில் பல திட்டங்களும் பல லட்சியங்களும் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டங்களோடு ஒவ்வொரு லட்சியங்களோடு நடக்கக்கூடியதாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அது தொழில் ரீதியாக இருக்கலாம், பட்டம் பதவிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எம்மை லட்சியங்கள் ஏதே ஒன்றை மையப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்திலும் மிக சிறந்ததும் முதன்மையான விடயம் எது தெரியுமா? தனது மௌத்துக்கு பின்னால், தான் மரணித்ததன் பின்னால், மறுமை நாள் வரும் வரைக்கும் தனக்கு நன்மை வருவதற்கான வழிகளை தேடிக்கொள்வதாகும். புரிந்து கொள்ளுங்கள், உயிரோடு இருக்கின்ற போது சில நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றோம், தொழுகிறோம் நன்மை கிடைக்கின்றது, ஜக்காத் கொடுக்கின்றோம் நன்மை கிடைக்கின்றது, ஹஜ் செய்கின்றோம் நன்மை கிடைக்கின்றது, பெற்றோர்களை பேணுகின்றோம் நன்மை, இப்படி
இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய அதிகமான விடயங்களை செய்கின்றோம், நன்மை கிடைக்கின்றது. நான் சொல்ல வருகின்ற விடயம் அதோடு இணைந்ததாக, தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் கபரில் வாழ்கின்ற போது மறுமை நாள் வரும் வரைக்கும் எமக்கு நன்மைகளை வரக்கூடிய வழிகளை நாங்கள் லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும், அதற்கான வழிகளை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் எமக்கு பல வழிகளை காட்டித் தருகின்றன. ஒரு மனிதன் மரணித்ததன் பின்னால் அவனுடைய கபரை ஒளிமயமான கபராக, கபருடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறுவதற்கு இஸ்லாம் பல வழிகளை காட்டித் தருகின்றன. அது ஒரு சம்பவம், ஒரு விடயம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எப்படி சொல்கிறாள் தெரியுமா? இதா மாத்தல் இன்சானு இன் கத்த அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாஸின். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்களை தவிர மற்ற எல்லா விடயங்களும் துண்டிக்கப்படுகின்றன. மூன்றே மூன்று விடயங்கள் மாத்திரம் அவனோடு சென்று மறுமை நாள் வரைக்கும் அவனோடு இருக்கின்றது. ஒன்று, மின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் நம்முடைய கபரில் நமக்கு உதவியாக வருகின்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் அது நிரந்தர தர்மமாகும். இரண்டாவது சொன்னார்கள், இல்மின் யுந்தஃபஉ பிஹி, பயனுள்ள அறிவு. ஒன்று கற்பித்தல் ஊடாக அல்லது கற்றல் ஊடாக தனக்கு தெரிந்த விடயங்களை கொண்டு மற்றவருடன் பகிர்ந்து கொள்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் என்று வரக்கூடிய எந்த கல்வியாக இருந்தாலும் கபருடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு பின்னால் அவனோடு நன்மையாக சேர்ந்து கொள்ளும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மூன்றாவது ஒருவரை கூறுகிறார்கள், அவர்கள் தான் வலதின் சாலிகின் எதுலகு, அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளை, சாலிகான பிள்ளை. சில நேரங்கள் நம்மளிடத்தில் அதிகமான பிள்ளைகள் இருக்கலாம், எல்லா பிள்ளைகளும் கிடையாது. சொல்லுகிறார்கள் வலதின் சாலிகின் எதுலகு, அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை. மறந்துவிட வேண்டாம், நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் சாலியான பிள்ளைகளாக வளர்க்க முற்பட வேண்டும். அவர்கள் கேட்கின்ற துவா நிச்சயமாக நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நமக்கு உதவி செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக நிரந்தர தர்மத்தை சொல்கிறார்கள், பயனுள்ள கல்வியை சொல்கிறார்கள், சாலியான ஒரு பிள்ளை கேட்கக்கூடிய துவா மௌத்துக்கு பின்னால் நமக்கு உதவி செய்யும் என்று சொல்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த வகைகளில் ஏதாவது ஒன்றை நாங்கள் அல்லது முடியுமான அனைத்தையும் நாங்கள் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எம்முடைய கபூர் ஒளிமயமான கபூர்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இதே போன்று இன்னிடத்தில் சொன்னார்கள், இன்னம் இன்ன மிம்மா இல்ஹக்குல் முஃமின் மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒரு மூமினுக்கு அவருடைய மௌத்துக்கு பின்னால் நன்மையாக போய் சேரக்கூடிய விடயங்களை அதிகமாக சொல்லிக் கொண்டு போகின்றார்கள். அது ஒரு விடயம் என்ன தெரியுமா? மஸ்ஜிதன் பனாஹு தல்ஹக்குஹு மின் பஅத மௌத்திஹி. ஒரு மனிதர் ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறார், இதுவும் சதக்கா ஜாரியால் வந்து சேரும். பள்ளி வாசல் ஒன்றை கட்டி தொழுவதற்கான ஒரு ஏற்பாடை செய்து கொடுக்கிறார் என்றால், அந்த பள்ளி வாசலில் மனிதர்கள் வந்து தொழுகின்ற வரைக்கும், அங்கே நல்ல விடயங்கள் பயா நிகழ்ச்சிகள் இன்னொரு அண்ண நல்ல நல்ல விடயங்கள் நடைபெறும் வரைக்கும், நடைபெறும் காலமெல்லாம், அந்த பள்ளி வாசல் இருக்கும் காலமெல்லாம், அங்கே நல்ல விடயங்கள் நடைபெறும் காலமெல்லாம், அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருக்கு அது நன்மையாக இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருக்கு ஒரு சிறந்த நன்மையாக போய் சேரும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த ஹுதுபாவை கேட்பதற்கு. அல்லாஹ் எமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் ஒரு இந்த ஹுதுபாவை கேட்பதற்கு. ஆள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள், மௌத்துக்கு பின்னால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய கபரில் வந்து நன்மை சேர வேண்டும், எனவே நான் நிரந்தரமான ஏதாவது ஒரு தர்மம் செய்ய வேண்டும். முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், வாயால் மட்டும் பேச வேண்டாம், இருக்கின்றவர்கள் கொடுங்கள். சில நேரங்களில் ஒரு பிரச்சனை வரும், பள்ளி வாசல் முழுமையாக கட்ட முடியவில்லையே, அப்படி என்னிடத்தில் பணம் இல்லையே, யாரும் அப்படி யோசிக்க வேண்டாம், இருந்தால் கொடுங்கள், முழுமையாக கட்ட முடியுமா கொடுங்கள், பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லித் தருகின்றார்கள். எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? புறா முட்டை அளவுக்கு சொல்கின்றார்கள், ஹதீஸில் வருகின்றது. புறா முட்டையுடைய அளவுக்கு அந்த பள்ளியில் ஏதாவது ஒரு வேலை செய்து கொடுக்க முடியும் என்றால் அதை செய்து கொள்ளுங்கள், அதுவும் நிரந்தர தர்மமாகும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ், எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிகளை காட்டி தருகின்றன. பள்ளிதான் கட்ட முடியவில்லை,
பள்ளியில் ஒரு பகுதியாவதல் பொறுப்படுத்து. அதை செய்வதற்கு உன்னால் முடியுமான உதவி செய்து கொள். புறாவுடைய முட்டை அளவுக்காக இருந்தாலும் சரியே. சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் சில நினைக்கின்றோம், பணக்காரர்கள் மாத்திரம்தான் தர்மம் கொடுக்க வேண்டும், அவர்கள் மாத்திரம்தான் பள்ளி கட்ட வேண்டும் என்று. அப்படி கிடையாது. எம்மிடத்தில் இருக்கின்றவைகளை கொடுத்து நாங்கள் ஏதொரு வகையில் நாங்கள் உதவி செய்யக்கூடியதாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் சோம்பறிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள், இன்னைக்கு அந்த அளவு கூட இல்லை, நான் தொழில் செய்வதே கிடையாது என்று யோசிக்கின்றவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீண்டொரு சம்பவத்தில் எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு மூமின் அவன் உழைக்க வேண்டும், கையால் வியர்வை சிந்தி உழைத்து அதில் வருகின்ற ஒரு பகுதி அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளில் ஒருத்தராகிய ஸைனப் பின்த் ஜஹஷ் செல்லக்கூடிய பெண்மணி அன்சாரிகளுடைய வீடுகளுக்கு சென்று வீட்டு வேலைகளை செய்துவிட்டு அவளிடத்தில் இருக்கின்ற கிடைக்கின்ற அந்த பணத்தை கொண்டு மாலை நேரம் வருவதற்கு முன்னால் சிறிய கஷ்டமான ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். ஒரு பெண்மணி உழைத்து தர்மம் கொடுத்த ஒரு பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். இப்படி சஹாபாக்குடைய வரலாற்று நாங்கள் எத்தனை சம்பவங்களை பார்க்க முடியும். இனி நாங்கள் உழைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுப்பதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் மன விருப்பத்தோடு இஹ்லாஸாக நன்மையில் போட்டி போட்டு செலவு செய்ய நாங்கள் முற்பட வேண்டும். எவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் பற்றிய மறுமை பற்றிய எண்ணம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வது பற்றி எந்த கவலையும் படமாட்டார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அல்லாஹ் பற்றி ஒரு ஈமான் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கின்ற விடயத்தில் கொஞ்சம் கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம், யோசிக்க மாட்டோம், கஞ்சப்பட மாட்டோம். எனவே நாங்கள் ஈமான் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுப்பதற்காக சில நேரங்களில் யாராவது வந்து வீட்டை தட்டி தர்மம் கேட்பார்கள், இவர்கள் அவர்களுக்காக கேட்கின்றவர்கள் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி, தாவா பணிக்காக வேண்டி ஒரு மனிதன் அல்லது ஒரு குரு ஒரு கூட்டம் வந்து தட்டுகின்ற போது தயவு செய்து விரட்ட வேண்டாம், இருப்பதை கொண்டு கொடுங்கள், இல்லை என்றால் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள், அப்படியும் இல்லை என்றால் ஆர்வம் ஊட்டி அனுப்புங்கள். தயவு செய்து அவர்கள் மனம் உடைகின்ற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டாம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றன. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கக்குள்ளாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற இந்த பள்ளிவாசலை பொறுத்த வகையில் உண்மையில் பல சிரமங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் நம்முடைய கண் முன்னால் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதிகமான சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பறக்கச் செய்ய வேண்டும், நல்லா கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கொடுத்தவைகளை கொண்டு நிர்வாகம் சரியான முறைக்கு அதனை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இன்னும் நிறைவு செய்யப்படாமல் பல பகுதிகள் இருக்கின்றன. வெயில் காலங்களில் உஷ்ணம் தாங்க முடியாமல் நமது சகோதரர்கள் வெளியில் நின்று தொழக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. மழை காலங்கள் வந்துவிட்டால் நிலையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் தன்னால் முடியுமான நாளை மறுமையில் கபரில் ஒளியை தரக்கூடிய சுவனத்தின்பால் இட்டுச் செல்லக்கூடிய தர்மம் நிரந்தர தர்மத்தை செய்வதனூடாக இந்த பள்ளிவாசலை நாங்கள் அழகான ஒரு அமைப்பில் கட்டி முடிக்க முடியும் என்ற விடயம் நாம் அறிந்த விடயமே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாங்கள் ஒரு சின்ன விடயமாக எடுத்து அதை தூக்கியறிந்து விடாமல் அல்லாஹுடைய பாதையில் பள்ளி கட்டினால், பள்ளி கட்டுவதற்காக உதவி செய்தால், சிறிய ஒரு பகுதியாக கட்டினால் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் சுவனத்தில் நமக்கு ஒரு வீட்டை கட்டித்தருவதாக வாக்களித்திருக்கிறான். சுவனம் கிடைப்பது உண்மை, சுவனத்தில் வீடு கிடைப்பது உண்மை. எனவே அந்த இடம் நமக்கு தேவை என்றால் நாங்கள் முடியுமான ஏதாவது ஒரு விடயத்தை செய்து இந்த பள்ளியை நாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள் அழகான முறையில் அமைப்பதற்கு நமது வருகின்ற பிந்து வருகின்ற சகோதரர்கள் நேர காலத்தோடு வந்து பள்ளியில் உட்கார்ந்து ஹொத்துபாவை கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக அல்லாஹ் மாற்ற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்தை வைத்துக் கொள்வோம், இந்த பள்ளிவாசலை சரியான முறையில் கட்டி முடிப்பதற்கு என்னால் முடியுமான ஒரு சிறிய தொகையாகுதல் சிறிய ஒரு பங்களிப்பாக நான் செய்வேன் என்கின்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு நாங்கள் இந்த தொழுகையிலிருந்து நாங்கள் கொத்துபாவிலிருந்து நாங்கள் கலந்து செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தி நல்ல முறையில் வாழ்ந்து மரணிப்பதற்கும் நாளை மறுமையிலும்
நாளை மறுமையில் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கும் சுவர்க்கத்திலும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் செல்லக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. மரணிக்கின்ற போது அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை மொழிந்து மரணிக்க அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிர தாவதி அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.